எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான ஆர் பி உதயகுமார் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். தமிழகத்திலே மட்டுமல்ல, எங்கே தமிழுக்கு ஆபத்து என்றாலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், புரட்சித்தலை உருவாக்கப்பட்ட இயக்கம், புரட்சித்தலை அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்ட இயக்கம், அண்ணன் எடப்பாடியார் இன்றைக்கு பாதுகாத்திருக்கிற அந்த இயக்கம் களத்திலே முதன்மையாக நிற்கும். இப்போ பசுமூனில் வந்து எடப்பாடியார் அவர்கள் வருவதற்கு எதிர்ப்புகள் பயங்கரமாக இருக்கின்ற மாதிரியான சூழ்நிலைகள் தான் சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வையில் அது எப்படி இருக்கு? அவர் வர்றதும் இப்போ வந்து இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது எப்படி பார்க்க, தென் தமிழகத்தில் எப்படி இருக்குது? இல்லை, முதல்வராக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில், தென் தமிழ்நாட்டில் பசுமொன்னில் தொடங்கி மதுரையில் கோரிப்பாளையம், திருமங்கலம், செக்காரனூர்னி, உசிலம்பட்டி, அதைத் தொடர்ந்து திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, திருநெல்வேலி வர பசுமொன் தெய்வ திருமகனாவுடைய திருவுருவ சிலைக்கு நேரில் அனைத்து சிலைகளுக்கும் ஒரு முதலமைச்சராக மலர் மாலை சூட்டி பூவை அதை அவருடைய பாதங்களிலே சமர்ப்பித்து வீர வணக்கம் செலுத்திய தாய் தமிழ்நாட்டிலே புதிய வரலாறு படைத்த ஒரே முதலமைச்சர் எடப்பாடியார் தான். இது எங்கள் சமுதாயத்தில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் தெரிந்த வரலாறு. இது நான் மிகைப்படுத்தி சொல்லலை, ஆதாரங்களோடு சொல்கிறேன். ஏன்னா அத்தனை நிகழ்வுக்கும் நான் உடன் சென்றவன் என்கிற அடிப்படையிலே நான் சொல்லுகிறேன். அதே போன்று தங்கக்கவசம் 97 ஒரு பிரச்சனையை எழுகிற போது மதி நுட்பத்தோடு அன்றைக்கு யாரும் நீதிமன்றத்திற்கு செல்லவில்லை. மதி நுட்பத்தோடு அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடியார் அவர்கள் எந்த விதமான அதிகார துஷ்பிரயோகத்தையும் கையிலே எடுக்காமல் எப்படியாவது புரட்சித் தலைவர் அம்மாவோட கனவு நனவாக வேண்டும், ஒவ்வொரு ஆண்டும் குரு பூஜைக்கு தங்கக்கவசம் தெய்வ திருமகனாருடைய திருமேனியை அலங்கரிக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே தான் மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் அங்கே இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியரும் அதை எடுத்து சென்று தடை இல்லாமல் 2014 தொடங்கியது, தடை இல்லாமல் சென்றது. இந்த ஆண்டு தடை ஏற்படுத்தி எங்கள் மீது அபாண்டமான மிகப்பெரிய பழியை சுமத்துவதற்கு பல சூழ்ச்சிகள், சூதுகள் ஏற்பாடு செய்யப்பட்டது, அவதூறுகள் பரப்பப்பட்டன. கட்சி நிர்வாகத்தை தாண்டி பல அவதூறுகள் எங்கள் மீது சுமத்தப்பட்டது. ஆனால் மதிநுட்பத்தோடு முதலிலே நாங்கள் வங்கிக்கு சென்றோம். வங்கியிலே அவர்கள் தருவதற்கு தயாராக இருந்தார்கள். ஆனால் அங்கே போய் அவர்கள் மனுவை கொடுத்தோன்னு அவர்கள் சொன்ன அந்த கருத்து, நாங்கள் என்ன செய்வது, அவர்களும் மனு கொடுத்துருக்கிறார்கள், நாங்கள் தலைமைக்கு கேட்டு சொல்லுகிறோம் என்று சொல்லிவிட்டார்கள், தடையை ஏற்படுத்தினார்கள். பிறகு தேவர் நினைவாலயத்தினுடைய பொறுப்பாளர் காந்தி மீனா அவர்களுடைய நேரிலே தேவர் ஆலயத்திற்கே சென்று அங்கே உங்களுக்கெல்லாம் தெரியும் அவர்களோடு ஏறத்தால 2 மணி நேரம் அவர்களோடு கலந்து உரையாடினோம். அவர்களும் மன ஒப்பதோடு எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது, தேவரையாக்கு கவசம் சாத்தப்பட வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தினார்கள். எங்கள் மூத்த அமைச்சரான திண்டுக்கல் சீனிவாசன் கழக பொருளாளருடைய தலைமையில் அனைத்து அமைச்சர் பெருமக்களும் அங்கே சென்று நாங்கள் அவரிடத்தில் பேசும் இரவு உடனடியாக அங்கே சென்று அவர்களை அனுப்பி மறுபடியும் ஒரு பெட்டிஷனை அவரிடத்திலே கொடுக்கிறார்கள். திரும்ப நாங்கள் இது ஏதோ ஒரு சூழ்ச்சி சூது இருக்கிறது என்பதை அறிந்த நாங்கள் இன்றைக்கு நீதிமன்றத்தை நாடி அதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காணவில்லை என்றால் இது மிகப்பெரிய அளவிலே தென் மாவட்ட மக்கள் அல்ல, ஒட்டுமொத்த தேவத்திரு தொண்டர்களுடைய மனதிலே ஆறாத ரணமாக ஒரு காயத்தை ஏற்படுத்தி விடும் என்கிற அடிப்படையில் தான் நீதிமன்றம் இன்றைக்கு கொடுத்திருக்கிறது. இந்த தீர்ப்பும் அன்றைக்கு 2017 முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் எடுத்த அந்த நடவடிக்கையை முன்மாதிரியாக வைத்துத்தான், அவருடைய அந்த முன்மாதிரியான நடவடிக்கையை வைத்துத்தான் நீதியரசர்கள் தந்திருக்கிறார்கள். இன்றைக்கு தங்க கவசம் இப்போது கூட காலையில் அங்கே கும்பாபிஷேகத்திற்கு அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. நான் நேரிலே சென்று மாவட்ட செயலாளர் முனியசாமி தலைமையில் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய நல்வாழ்த்துக்களை அந்த கும்பாபிஷேகத்திற்கு தெரிவிப்பதற்காக அங்கே சென்றிருந்தோம். அங்கே தங்க கவசத்தோடு தெய்வ திருமகனார் அங்கே காட்சியளிக்கிறார். தேவத்திரு தொண்டர்களும் வீரமங்கை வேலு நாச்சியார்களும் அங்கே பால்குடத்தை எடுத்து அங்கே பாலபிஷேகம் செய்கிற அந்த காட்சியை நேரிலே பார்த்துவிட்டு தான் உங்களிடத்தில் பேசுகிறேன். எந்த சலசலப்பும் கிடையாது, எந்த எதிர்ப்பும் கிடையாது. அப்படி உருவாக்கி ஒரு மாயத்தோட்டத்தை உருவாக்குவதற்காக சூழ்ச்சி நடப்பது உண்மை, சூது நடப்பது உண்மை. அதற்கு இடம் கொடுக்காமல் நாங்கள் இன்றைக்கு விட்டு கொடுத்தவர் கெட்டுப்போனதில்லை என்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கு அதிகமாக தெய்வ திருமகனாருடைய திருவுருவ சிலைக்கு மாலையிட்டு வணங்கி வீர வணக்கம் செலுத்திய ஒரே முதலமைச்சர் என்ற வரலாறு படைத்த அண்ணன் எடப்பாடியார் அவர் நிச்சயமாக வருவார், பசுமொன்னுக்கு வருவார். அவர் என்றைக்கும் இந்த ஆண்டு, அவர் கடந்த ஆண்டு அங்கே, அதுவும் நம்முடைய புரட்சித் தலைவி தமிழகுலசாமி அம்மா அவர்கள் வானுயிரை வைத்திருக்கிற அந்த தெய்வ திருமகனாருடைய சிலைக்குத்தான் அவர் மாலை அணித்து வீர வணக்கம் செலுத்துகிறார். எங்கே இருந்தாலும் தெய்வ திருமகனாருடைய ஆசை அண்ணன் எடப்பாடியாருக்கு உண்டு. ஆகவே இந்த சலசலப்பு, சச்சரவுகள், இந்த போன்ற மாயத்தோட்டங்கள் எல்லாம் இது நீண்ட காலத்திற்கோ
இது தொடர் கதையாகவோ நிச்சயமாக இருக்காது. இதற்கு நிச்சயமாக தேவர் திரு தொண்டர்களே முற்றுப்புள்ளி வைப்பார்கள். தேவர் ஜெயந்தியை பயன்படுத்தி தென் மாவட்டத்தில் வந்து ஓபிஎஸ் வந்து பலத்தை நிரூபிக்கிறதுக்கான ஒரு முக்கிய கையாளுறான்னு இல்லை, இது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இது அனைத்து சமுதாய மக்களும் பங்களிப்போடு வளர்ந்த இயக்கம். அதிலே பெரும்பகுதியான இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பங்களிப்பு உண்டு. தென் மாவட்ட பாண்டிய மண்டலத்தினுடைய பாண்டியர்களுடைய பங்களிப்பு உண்டு, அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு அவருடைய பெரும்பான்மை என்பது கடந்த சட்டமன்றத்திலே அவர் தேர்தலிலே அவர் 4 தொகுதியிலே எத்தனை தொகுதிகளை வெற்றி பெற்றார், இந்த கட்சிக்கே தலைவராக இருந்து ஒருங்கிணைப்பாளராக இருந்து, இப்போது ஒருங்கிணைப்பாளராக இல்லை, அவரை கட்சியிலிருந்து ஒழுங்கு நடவடிக்கை நீக்கி விட்டோம், ஒரு கட்சிக்கே தலைவராக இருந்தே ஒரு தொகுதியில் தான் வெற்றி பெற முடிகிறது என்று சொன்னால் அவருடைய பலம் எது பலவீனம் எது என்று நீங்களே தெரிந்து கொள்ளலாம். இதை யாரும் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. 4 தொகுதி எங்கள் சேலத்திலே 100% வெற்றி, கோயம்புத்தூரிலே 100% வெற்றி, மதுரையிலே நாங்கள் இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியோடைய வழிகாட்டதோடு 50% வெற்றி இங்கே, அத்தனை போராட்டங்களை தாண்டி. ஆனால் அவர் கட்சிக்கு தலைவராக இருக்கிற தேனி மாவட்டத்தில் என்ன நிலைமை ஏற்பட்டிருக்கிறது? அப்படியானால் செல்வாக்கு, ஒரு கட்சியுடைய செல்வாக்கில் எதை நிர்ணயித்து நீங்கள் சொல்வீர்கள்? தேர்தலிலே பெற்ற வாக்குகளை அடிப்படை. ஆக எடப்பாடியார் முதலமைச்சராக முன்னிறுத்தி 1.5 கோடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் ஆற்றிய கழகப்பணியின் அடிப்படையில் 1.49 கோடி வாக்குகளை பெற்று ஆளுகிற கட்சியாக இன்றைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் வேறுபாடு என்பது 43 தொகுதிகளிலே 1,92,000 வாக்குகள் தான்.